பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட கமல் சாரோட எபிசோட் அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாவே நடந்த பிரச்சனைகளை நம்மளோட கமல் சார் கேட்பாரு யாரெல்லாம் கண்டிக்க போறாரு யாரெல்லாம் பாராட்ட போறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளும் ரொம்பவே ஆர்வமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு கமல் சாரோட எபிசோட பொறுத்தளவுல தாமரை கிட்ட கமல் சாரே மொக்க வாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே எப்ப பார்த்தாலும் நம்மளோட நீரு வந்து பாலாவை கார்னர் பண்றாரு அப்படிங்கறதும் தெளிவாவே தெரியுது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த நம்மளோட கமல் சாரோட எபிசோட் கமல் சார பொறுத்த எப்பவும் போலவே ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்கறாரு வந்த உடனே நம்ம போட்டியாளர்கள்ட்ட முதல்ல கேட்கிற கேள்வியே காஃபியை பத்தி தான் இருக்குது என்னப்பா பிக் பாஸ் வீட்ல பிக் பாஸ் ஒரு பொருளை கொடுத்துட்டு இது வரைய திரும்ப வாங்கினதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எதுக்காக நீங்க பெருசா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு நீர்வ பொறுத்த அளவுல என்ன பொறுத்த அளவுல நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன் பிக் பாஸ் எடுத்துக்க வாய்ப்பு இல்ல வனிதா தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத சொன்னேன் இருந்தாலும் என் சைடு யாருமே நிக்கல அதனால

மாதிரியா வாம பண்ணும் போது கையில காஃபி எல்லாம் வச்சிருக்க கூடாது காஃபி சிந்திரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வனிதாவே கலாய்ச்சி விட்டுறாரு அடுத்ததா இந்த வார கேப்டன் மேல இருக்கிற குறைகளுக்கு தான் வர்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஷாரிக்க பொறுத்த அளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல யாரையுமே தோக்க வைக்க கூடாது அப்படிங்கறக்காகவே மார்க் கொடுத்தாரு அவர் யாரையுமே தோக்க வைக்கலனாலும் இன்னைக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஷாரிக்கு மதிப்பெண்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே அஞ்சு ஆறு மூணு ரெண்டு அதிகப்படியான மதிப்பெண்கள் தாமரையும் வனிதாவும் தான் தாமரை என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா அவர் பண்ண வேலைகள்ல ஈடுபாடு கம்மியா இருந்துச்சு அதையும் பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பா பத்துக்கு பத்து கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க வனிதாவை பொறுத்த அளவுல என்னோட பிரச்சனைய ஷாரிக்கு ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஷாரிக்க மாதிரி ஒரு ஆள் அந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூவாவே ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்படி எல்லாருமே மதிப்பெண்கள் ஷாரிக்கு கொடுக்கற நேரத்துல நம்மளோட பாலாவை தாக்குற மாதிரி நீரு பேசுறாரு ஷாரிக்கு அஞ்சு மதிப்பெண்கள் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலாக்கு ஒருதலை பட்சமா நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு பாலா ரூல்ஸ் மீறினாலும் பாலாவுக்கு தண்டனைகள் எதுவுமே கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பாலா ஒண்ணுதான் சொல்றாரு நான் ஆங்கிலத்தில் பேசினதுக்கு ஷாரிக் குளிக்கணும்னு சொல்லி தண்டனை சொல்லி இருந்தாலும் என்ன பொறுத்த அவுட் முடிச்சிட்டு சொல்லிட்டேன் முடிச்சுட்டு குளிச்சிடுறேன் அவர்கிட்ட எஸ்க்யூஸ் கேட்டுட்டு தான் நான் குளிச்சேன் அது மட்டும் இல்லாம நான் தண்டனையை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி மத்தவங்க அப்படிங்கறக்காக நான் பண்ணி முடிச்சுட்டேன் என்னோட தண்டனையை நான் ஷாரி கிட்ட போய் சொல்லியிருந்தேன் நீரூப் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு அந்த இடத்துலயே நம்மளோட பாலா பதிலடி கொடுக்கறாரு நீரூப பொறுத்தளவுல பாலா மேல ஒரு சின்ன பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாலாவை தான் காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாருமே ரொம்பவே கம்மியான மதிப்பெண்கள் கொடுக்கும் போது நீரூபும் அனிதாவும் ஒரு கருத்தையும் சொல்றாங்க என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்க கேட்கும் போது ஷாரிகோட கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்றாங்க ஆனா நேத்து வரைக்கும் ஷாரிகோட கேப்டன்சி ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்ப அவனுக்கு மதிப்பெண்கள் கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்மளோட அபிராமிய பொறுத்தளவுல ஆமா சார் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் மத்தபடி இந்த வேலைகள்லாம் செய்யாதனாலதான் மதிப்பெண்கள் கம்மியா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக மொத்தத்துல கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இனி வரப்போற தலைவர்கள் அவங்களோட பதவியை நல்லபடியா யூஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு மதிப்பெண்களை கொடுக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா நம்மளோட கமல் சார் எடுக்கிற பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே பட்டங்கள் வழங்கப்பட்டுச்சு இந்த பட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு புதுங்காதுன்னு நினைச்சா நீங்க அதை யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கற கேள்விகளை கேக்குறாங்க நம்மளோட ஸ்ருதியை பொறுத்த அளவுல ஸ்ருதி தனக்கு கொடுத்த பட்டத்தை ஏத்துக்குறாங்க யாருக்குமே கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல ஸ்ருதி கிட்ட சுத்தம்னா சுத்தமா கிடையாது அப்படிங்கிற வாசகத்துக்கு என்ன அர்த்தம் அதை ஒத்துக்கறீங்களான்னு கேட்கும்போது அதை கொடுத்த சிநேகன மாதிரி ஆட்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அவங்க கிளீனிங் டீம்ல இருக்கும் போது சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அதனாலதான் அப்படி சொன்னேன் மத்தபடி எந்த ஒரு காரணமும் கிடைக்கல வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு இந்த ஒரு வாரத்துல எல்லாருமே கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்னேகன் சொல்றாரு ஸ்னேகன் மட்டும் கிடையாது எல்லாருமே இதே கருத்தை தான் சொன்னாங்க யாருமே தங்களுக்கு கொடுத்த பட்டங்களை வேற யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த இடத்துல தாமரை செல்விட்ட கேள்வி கேட்கிறாரு நம்மளோட கமல் சார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் எதுன்னு கேட்கும் போது தாமரை சொல்றாங்க உலக மகா சாமி பட்டத்தை கொடுத்தாங்க ஆனா இந்த வீட்டுல நான் நடிக்கவே இல்ல அப்படிங்கற மாதிரி தாமரை சொல்றாங்க உடனே கமல் சார் பொறுத்த அளவுல மறுபடியும் தாமரை கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நம்மளோட தாமரை பொறுத்தளவுல தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நம்மளோட கமல் சார் வந்து தாமரைய கிண்டல் பண்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தாமரைக்கு செம்மையா காண்டாகுது தாமரை அந்த இடத்துல என்ன

நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு அதை மறுபடி மறுபடி கேட்டதுனால அவங்க பொய் சொல்றாங்க பொய்யா நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்க மேல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவுல தாமரை கரெக்டா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததா நடந்து முடிஞ்ச பத்திரிக்கையாளர்கள் நட்சத்திரங்கள் டாஸ்க் இதுதான் வர்றாரு அந்த டாஸ்க பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல அந்த டாஸ்க்ல ஒரு அணியா இருந்த போட்டியாளர்களை அதே அணி அணியா உட்கார சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த அணிக்குள்ளேயே கேள்வி கேட்கணும்னு நினைச்சா கேட்டுக்கங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு பாலாஜி முருகதாச பொறுத்தளவுல நம்மளோட சுஜா வருணி கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் சக்கரவர்த்தியும் நீங்களும் உறவினர்கள் அப்படி இருக்கும் போது இந்த டாஸ்க்ல உறவ பாப்பீங்களா டாஸ்க கரெக்டா விளையாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு சுஜா வர்ணி சொல்றது ஒண்ணுதான் என்ன பொறுத்தளவுல டாஸ்க் விளையாண்டு ஜெயிக்க தான் வந்திருக்கேன் தாத்தா ஜெயிச்சா கண்டிப்பா அந்த பிரைஸ் மணியா இருக்கட்டும் கப்பா இருக்கட்டும் எனக்கு கிடைக்காது அந்த வகையில நான் ஜெயிச்சாதான் எனக்கு கிடைக்கும் அதனால நான் பார்ப்பேன் உறவு கொண்டு வர மாட்டேன் குறிப்பா அதுக்கு உதாரணம் கூட சொல்றேன் சுரேஷ் சக்கரவர்த்தியை பொறுத்தளவுல எனக்கு அப்பா முறை வரும் ஆனா இந்த வீட்டுல எல்லாருமே தான் கூப்பிடுறீங்க நானும் அவரை தாத்தானு தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட வனிதாக்கா கிட்ட நம்மளோட பாலா தான் கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வனிதாக்காவை பார்த்தாலே இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே பயப்படுறாங்களே எதனால அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு நம்மளோட வனிதா என்ன சொல்றாங்க

வீட்டுல என்ன பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாலும் நான் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு டாஸ்க பண்ணாம போக போறீங்க அதுக்கு இவ்வளவு வாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் நம்மளோட கமல் சார பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல காணாமல் போனவர் யாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம போட்டியாளர்கிட்ட கேட்கிறாரு அதை ஒரு டாஸ்காவே நடத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் தொடக்கத்துல மூணு பேர் ஜூலிய காணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மீதி வந்தவங்க எல்லாருமே பழைய சிநேகன் கிடையாது பழைய சிநேகன் கலகலன்னு எல்லார்ட்டையுமே பேசிட்டு இருப்பாரு இந்த சிநேகனை பொறுத்தளவுல ரொம்பவே அமைதியா இருக்கிறாரு அதனால சினேகனை தான் காணோம் அப்படிங்கற மாதிரி அதிகப்படியான ஓட்டுகள் நம்மளோட சினேகனுக்கு தான் விழுது அந்த வகையில இந்த சீசன்ல காணாமல் போன நபர் வந்து நம்மளோட சினேகன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா ஒவ்வொரு போட்டியாளார காப்பாத்துறாங்க முதல்ல சேவ் பண்ணப்படுறது நம்மளோட நீரூப் தான் அடுத்ததா சிநேகனை காப்பாத்துற விதம் வேற மாதிரி இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஒவ்வொரு டேக் குடுத்தது அந்த டேக்ல உள்ள யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யார் சேவ் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதுல நம்மளோட ஸ்நேகன் காப்பாற்றப்படுறாரு கடைசியா டேஞ்சர் சொன்ன இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா

உங்களோட கணிப்பு தப்பு இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றது மட்டும் இல்லாம கார்டு எடுத்து நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி தான் வெளியே போறாரு அப்படிங்கறத சொல்றாரு அது மட்டும் இல்லாம வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் பதவியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை சுரேஷே எடுக்கலாம் அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்றாரு அந்த விதத்துல நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து இந்த வாரம் கேப்டனா ஸ்நேகனும் முடிவு பண்ணி சொல்றாரு ஸ்நேகனும் ஏத்துக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பிக்பாஸ் கரன்சியை பொறுத்த அளவுல அவரோட கரன்சியை தாமரை தான் கொடுத்து வச்சிருந்தாரு அந்த இடத்துல நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து என்னோட பணத்தை தாமரைக்கு இனமா கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா பிக்பாஸை பொறுத்த அளவுல அந்த பணத்தோட தான் நீங்க மேடைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு மேடைக்கு போறாரு மேடைக்கு போன சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட ஒரு வெடிகுண்டும் பணமும் கொடுக்கப்படுது இந்த மேடையில இருந்து இதை நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த விதத்துல சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பணத்தையும் தாமரைக்கு தான் கொடுக்குறாரு அந்த வெடிகுண்டையும் தாமரைக்கு தான் கொடுக்கறாரு அதுக்கு காரணம் தாமரைக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையை சொல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல அல்டிமேட் பண்ண போறது தாமரை தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல பாலாவை பொறுத்தளவுல அவர் வந்த சீசன்ல உண்மையாவே அல்டிமேட்டா இருந்தாரு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல கொஞ்சம் அடக்கி வாசிக்காரு அப்படின்னு சொல்லலாம் நீரூப பொறுத்தளவுல பாலா தாமரை இவங்க ரெண்டு பேரையும் எங்க போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கறதுலயே அவரோட ஃபோக்கஸ் இருக்குது அதை மாத்திக்கிட்டு அவரோட கேமை மட்டும் அவர் விளையாண்டார் அப்படின்னா அவருக்கும் வாய்ப்பு இருக்கு தான் நம்மளோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த வார எவிக்ஷனை பொறுத்தளவுல இது மக்கள் தீர்ப்பு இல்ல அப்படிங்கறது நம்மளோட கருத்துங்க ஓட்டிங்க பொறுத்தளவுல நம்மளோட அபிநய தான்

பேசிக்கிட்டு இருக்காரு வேற எதுவுமே பண்ணதா நம்ம பார்க்கல நம்ம தான் சரியா கவனிக்க மாட்டோமா அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட் பொறுத்தளவுல தாமரை பாலா அல்டிமேட் பண்றாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் அல்டிமேட் பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு இந்த வார எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்க கருத்துக்களை மறக்காம பதி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்